வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். தென் மாநிலங்களில் அடுத்த 2 வாரங்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும். தமிழகத்தில் தற்போதைக்கு மழை இல்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெளிநாட்டு மீன்பிடி படகுகளுக்கான அபராதத்தை 100% உயர்த்தியது இலங்கை அரசு. நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். ஸ்டாலின், தினகரன் போன்றவர்களால் ஆட்சியை ஒன்றும் செய்துவிட முடியாது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பேருந்து கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். தமிழக அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். விரிவான செய்திகள். தென் மாநிலங்களில் அடுத்த 2 வாரங்களுக்கு வறண்ட வானிலையை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்து நாடு முழுவதும் பனிக்காலம் நிலவுகிறது. வட மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்களில் கடும் குளிர் நிலவுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லைப்பகுதிகளில் குளிர் அதிகமாகவே உள்ளது. இந்நிலையில் அடுத்த 2 வாரங்களுக்கான முன்கணிப்பு வானிலை அறிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அதில் அடுத்த 2 வாரங்களுக்கு தென் மாநிலங்களில் மழை இல்லை என்றும் அந்தமான் தீவுகளில் மட்டும் இயல்பை விட மழை குறைந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னும் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையை காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு மீன்பிடி படகுகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை இலங்கை அரசு 100% மேல் உயர்த்தியுள்ளது. கடலில் மீன்பிடிக்க செல்லும் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி துப்பாக்கிச் சூடு நடத்துவது, மீனவர்களை கைது செய்வது, படகுகளை பறிமுதல் செய்வது போன்ற நடவடிக்கையில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்து பிடிபடும் வெளிநாட்டு படகுகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை 100% மேல் உயர்த்த இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மசோதாவுக்கு இலங்கை அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்த நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முன் 15 லட்சம் ரூபாய் மட்டுமே அபராதமாக விதிக்கப்பட்டதாகவும், இதனை வெளிநாட்டு கப்பல்கள் மிக எளிதாக செலுத்திவிட்டு மீண்டும் மீண்டும் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை தொடர்வதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து அபராதத்தை அதிகரிக்க முடிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 ரூபாய் டோக்கன் மூலம் வெற்றி பெற்றவர்களால் ஆட்சியை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஸ்டாலின், தினகரன் போன்றவர்களால் ஆட்சி ஒன்றும் செய்துவிட முடியாது என கூறிய முதலமைச்சர், 300 கோடி ரூபாய் செலவில் திரைப்படம் எடுப்பவர்கள் எல்லாம் கஜானா குறித்து பேசுவதாகவும் விமர்சித்தார். 4 மாசத்துல ஆட்சி போகும், 5 மாசத்துல ஆட்சி போகும், 1 வருஷம் நிறைவேற்றி காட்டிக்கணும். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதனை. எத்தனையோ போராட்டத்தை முக்கா ஸ்டாலின் அறிவிச்சு நடத்திட்டார். அத்தனை போராட்டத்தையும் மக்கள் துணை கொண்டு அதை நாம் முறியடித்திருக்கின்றோம். அதுவே மிகப்பெரிய சாதனை என்று நான் சொல்லலாம். எப்படியாவது ஒரு நெருக்கடி இந்த ஆட்சிக்கு கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேண்டும். அப்படியெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சாங்க. அதையெல்லாம் மக்கள் துணை கொண்டு அதை நாம் முறியடித்தோம். பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பாக வரும் 29ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகளின் பட்டியலை தேமுதிக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கழக அவைத்தலைவர் அழகாபுரம் மோகன்ராஜ் தலைமையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும், கழக பொருளாளர் டாக்டர் வி இளங்கோவன் தலைமையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் போராட்டம் நடைபெறுகிறது. கழக துணைச் செயலாளர்களான எல் கே சுதீஷ் தலைமையில் திருச்சி மாவட்டத்திலும், பார்த்தசாரதி தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும், ஏ எஸ் அக்பர் தலைமையில் திருப்பூர் மாவட்டத்திலும், திருமதி பேராசிரியர் எஸ் சந்திரா தலைமையில் மதுரை மாவட்டத்திலும் போராட்டம் நடைபெறும் என தேமுதிக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் போராட்டத்திற்கு கழக வழக்கறிஞர் அணி செயலாளர் எம் ஆர் பன்னீர்செல்வமும், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் போராட்டத்திற்கு கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தியும், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் போராட்டத்திற்கு கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜே பாலனும் தலைமையேற்கிறார்கள். கேப்டன் கழக மன்ற செயலாளர் செல்வ அன்புராஜ் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் போராட்டத்திற்கு தலைமையேற்கிறார். கழக கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் ராஜா சந்திரசேகர் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கும்,
கழக கேப்டன் மன்ற துணைச் செயலாளர் கே எஸ் சுல்தான் பாஷா சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கும், கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி மாலதி வினோத் கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கும் தலைமை தாங்குகிறார்கள். கழக மகளிர் அணி துணைச் செயலாளர் திருமதி ஜான்சிராணி நாகப்பட்டினத்திலும், கழக மாணவர் அணி செயலாளர் ஏ எம் ஜி விஜயகுமார் புதுக்கோட்டையிலும், கழக வர்த்தக அணி செயலாளர் எஸ் 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 யு சந்திரன் வேலூரிலும், கழக மாணவர் அணி செயலாளர் டாக்டர் ப ராமநாதன் திருவாரூரிலும் நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழக நெசவாளர் அணி செயலாளர் ஆர் ராமநாதன் கன்னியாகுமரி மாவட்டத்திலும், கழக நெசவாளர் அணி துணைச் செயலாளர் கோதை எஸ் மாரியப்பன் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும், கழக கலை இலக்கிய அணி துணைச் செயலாளர் எம் வி எஸ் ராஜேந்திரநாத் திருநெல்வேலி மாவட்டத்திலும் நடைபெறும் போராட்டத்திலும் கலந்து கொள்கிறார்கள். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் போராட்டத்தில் கழக கலை இலக்கிய அணி துணைச் செயலாளர் சிங்கை கே சந்துருவும், தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் காளிராஜன் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் போராட்டத்திலும் பங்கேற்கிறார்கள். தொழிற்சங்க பேரவை பொருளாளர் எஸ் முஜிபுர் ரஹ்மான் தேனியிலும், தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளர் டி கே விஜய் வெங்கடேஷ் நாமக்கல்லிலும், தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் எஸ் மாதவன் அரியலூரிலும், தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளர் பி வேணுராம் பெரம்பலூரிலும், தொழிற்சங்க பேரவை துணைச் செயலாளர் த ஆதிலிங்க பெருமாள் தூத்துக்குடியிலும், கழக முன்னாள் துணைச் செயலாளர் ஆர் உமாநாத் விழுப்புரத்திலும் நடைபெறும் போராட்டத்திற்கு தலைமை வகிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழக முன்னாள் துணைச் செயலாளர் என் ஜாகிர் ஹுசேன் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் போராட்டத்திற்கு தலைமை வகிப்பார் என தேமுதிக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றன. பொதுமக்களை கடும் இன்னலுக்கு ஆளாக்கியுள்ள தமிழக அரசின் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து அரசியல் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் பேருந்து கட்டண உயர்வால் தமிழக மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் அதற்கு காரணமான அதிமுக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்படுகிறது. சென்னையில் சென்ட்ரல் நேரு பூங்கா இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எழும்பூர் அரசு அருகே உள்ள நேரு பூங்கா முதல் சென்ட்ரல் வரையிலான 2.5 கிலோமீட்டர் தூர சுரங்கப்பாதையில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்டவாள பணிகளும் மின் வழித்தட பாதை பணிகளும் முழுமையாக முடிவடைந்ததைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. இதை அடுத்து பல்வேறு நிலைகளில் சோதனை ஓட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வழியாக நேரு பூங்கா வரையிலும், சின்னமலையிலிருந்து ஆலந்தூர் வழியாக மீனப்பாக்கம் வரையிலும் மெட்ரோ ரயில்கள் இயங்கி வருகின்றன. தற்போது சோதனை ஓட்டத்தை எதிர்கொண்டிருக்கும் நேரு பூங்கா சென்ட்ரல் இடையிலான வழித்தடத்தில் பிப்ரவரி மாதமே பொதுமக்கள் பயணிக்கும் வகையில் மெட்ரோ ரயில் ஓடத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சிக்கும் தினகரனின் சதி திட்டம் எடுபடாது என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நம்முடைய இயக்கத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவுடைய தூய தொண்டர்கள் இருக்கும் வரை அது எந்த காலத்திலும் நடக்காது. இன்றைக்கு நாம் உறுதியோடு இருக்கிறோம். ஸ்டாலினும் ஒன்றும் நடக்காது. ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் அது வேற மாதிரியான தேர்தல். அதுக்கு அந்த விவரங்கள்லாம் பின்னால் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வரும். அந்த அதிர்ச்சியான தகவல் இந்தியாவிலேயே அரசியல் ரீதியாக இப்படியும் தேர்தல் நடத்தலாமா என்ற கேள்விக்குறிய கூட இயலும். அது அப்பொழுது அந்த உண்மை வருவரும் உங்களுக்கு நன்றாக தெரியும். பெரம்பலூர் மாவட்ட தேமுதிக துணைச் செயலாளர் கங்காதரன் மறைவிற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பெரம்பலூர் மாவட்ட கழக துணைச் செயலாளர் கங்காதரன் காலமானார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூர் கிளை கழக நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று கூறியுள்ளார். ராஜீவ்காந்தி படுகொலை குற்றவாளிகளை எந்த காங்கிரஸ் கட்சியினரும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னேரி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு இவ்வாறு அவர் தெரிவித்தார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மத கலவரங்கள் அதிகம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகளில் பிஜேபி ஆட்சி மத்தியில் வந்த பிறகு மத்தியில் மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டிய இந்த நாட்டை ஒரு மதச்சார்புடைய நாடாக மாற்றுகிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள்.
மதச்சார்பின்மையில என்னன்னா எல்லா மதங்களையும் ஒன்றா பாதிக்கிறது. இதுல இவர்கள் வந்து அதை ஒரு சில மதங்களை ஒழிக்கிற நடவடிக்கைகளிலேயும் அவருடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான விஷயங்களுக்கு வந்து உட்படுகிற விதத்திலேயும் எடுக்கிற நடவடிக்கைகள் தான் பிரச்சனைகள் வருது. சாப்பாட்டிலேருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயத்திலையும் திருமணம், அதே மாதிரி விவாகரத்து, அதே மாதிரி மத வழிபாடு, அதே மாதிரி ஒரே மதம் ஒரே மொழி இது மாதிரி கொண்டு வருகிற போது தான் பிரச்சனைகள் வருகிறது. ஆக இந்த ஜாதி மத பிரச்சனைகளை பிஜேபி ஆட்சி வந்த பிறகுதான் கூடுதலாக்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தி தொழில்களாக காணலாம். மருத்துவ மாணவர்களுக்கான கிராமப்புற மற்றும் மலைப்புற பணியில் விலக்கு அளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே கடைபிடித்த அந்த முதலே பட்டமளிப்பு படிப்பிற்கான தேர்வு முறையில அரசு கிராமப்புறங்களில் பணிபுரியும் குறிப்பாக பிரைமரி சென்டர் படிக்கும் மருத்துவரையும் மலைப்பகுதியில் படிக்கும் மருத்துவருக்கும் குறிப்புகள் அரசு மருத்துவர்கள் படிக்கும் மாணவர்களுக்கும் அதாவது அந்த கோட்டாஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை அகில இந்திய அரசு மருத்துவர்கள் கூட்டக்கூடிய தேசிய கூடுதல் குழந்தை திருமணம் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேர எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூய்மை குடியரசு வாரம் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பெண்களின் வாழ்வு மேம்பட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அரசு சலுகைகளை பயன்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் சங்கமடத்தின் இளைய சங்கராச்சாரியார் விஜயேந்திரர் மீது ஆவணி எடுத்த திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் தாமல் தமிழ்ச்சங்கம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்தின் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்தாமல் அவமரியாதை செய்ததன் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க விஜயேந்திரர் முயற்சித்துள்ளதாக தாமரை தமிழ் சங்கத்தின் மாநில தலைவர் சந்தானதேவன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் உள்ள வாட்ஸலியா பள்ளி வளாகத்தில் குடியரசு தின விழாவையொட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கான திறனாய்வு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. செங்குன்றம், புழல், மாதவரம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து வந்திருந்த ஏராளமான குழந்தைகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த விழாவை கண்டு ரசித்தனர். மத்திய அரசின் சில்லறை வணிகத்தில் 100% அந்நிய நேரடி முதலீடு, ஜிஎஸ்டி வரி, ஆன்லைன் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு தர சட்டம் உள்ளிட்டவற்றை கண்டித்து நாகர்கோவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமும் வணிகர் சங்க பேரவையின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடி அடுத்த திருமல்லை வாயு அருகே 230,000 கிலோவாட் மின்சக்தி செல்லும் மின்சார உயர் மிகுந்த சத்தத்துடன் அறுந்து விழுந்ததால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அலமாதியிலிருந்து கோயம்பேடு வரை செல்லும் உயர் மின்சக்தி கொண்ட மின்சார வயர் திருமுல்லை வாயில் அருகே அயப்பாக்கத்தில் அறுந்து விழுந்ததால் சிறிது நேரம் மின்சேவை பாதிக்கப்பட்டது. மின்சார உயர் அறுந்து விழுந்ததை அடுத்து கோயம்பேடு உள்ளிட்ட பிற பகுதிகளுக்கு மின்சேவை பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாயினர். ஆண்டாள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த கவிஞர் வைரமுத்துவுக்கு எதிராக தூத்துக்குடியில் வரும் 30ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று இந்து சமய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எங்கள் ஆண்டார் தாயாரை அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்தை கண்டித்து திருமந்திர நகர் தூத்துக்குடியில் இருக்கின்ற இந்து சமய அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து வருகின்ற 30ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக முடிவெடுத்திருக்கின்றோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அடுத்து சேதுபுரத்தில் தொடங்கப்பட்ட மணல் குவாரிக்கு 400 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேல் மணல் குவாரியை மூடக்கோரியும் மணல் குவாரியில் மணல் நலிய லாரிகளை சிறைப்பிடித்தும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவாரியை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பயிர் காப்பீட்டுத் தொகையை முறையாக வழங்கக் கோரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த சிவலிங்கபுரத்தில் பொதுமக்கள் வீடுகளில் கருப்புக் கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர்.
இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அது கவர்மெண்ட். இப்போ நியூ இந்தியா இன்சூரன்ஸ், அதாவது விருதுநகர் மாவட்டத்துக்கு இந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் மட்டும் 3000 ஏக்கர் இந்த ஏரியால பயிர் பண்ணியிருக்கான் சிவலிங்கம் அவர் விற்கா. இந்த 3000 ஏக்கர்ல பருத்தி, மக்காச்சோளம், உளுந்து, பாசிப்பயிர் இந்த பயிர்கள்லாம் பயிர்கிட்டு இருக்காங்க. இதர பயிர்கள் இந்த பயிர்களுக்கெல்லாம் காப்பீடு கிடைக்கென்று ஏற்கனவே கெட்டிட்டோம். ஆனா அரசாங்கம் இதுவரைக்கும் வழங்கல. நியூ இந்தியா இன்சூரன்ஸ் எம்மை கண்டித்து இந்த சிவலிங்கபுரம் கிராமத்தில் இந்த விற்பா முழுவதும் பயிர் காப்பீடு வழங்க கோரி கருப்பு கொடி ஏந்தி கருப்பு பேஜ் அணிந்து துக்கத்தினகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்து சிறுபைப்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு கேட்டதால் ஓட்டம் பிடித்த அதிகாரிகள் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களின் கேள்வி கணைகளை சந்திக்க முடியாமல் ஊராட்சி செயலாளர் மோகன்தாஸ் கூட்டத்திலிருந்து ஓட்டம் பிடித்தார். வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி அடுத்த கீழ்வில்லம் கிராமத்தில் எருதுவிடும் போட்டி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான காளைகள் கலந்து கொண்டன. தமிழ் மாநில கட்டுமான உழைக்கும் பெண்கள் சங்க 5வது மாநில மாநாடு கரூரில் உள்ள நாரத கானா சபாவில் நடைபெற்றது. அகில இந்திய தலைவர் சிங்காரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் மணல் தட்டுப்பாட்டை போக்கை கட்டுமான தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், கட்டிட தொழிலாளர்களுக்கு 55 வயதில் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. பேருந்து கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் ஏஐடியூசி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற மறியல் போராட்டத்திற்கு முன்னதாக அண்ணா சிலையில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் பேரணியாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த தம்மம்பட்டியில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் ரோகிணி நேரில் ஆய்வு செய்தார். 2 ஏக்கர் பரப்பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானம், வாடிவாசல், தடுப்பு வேலிகள், பார்வையாளர்கள் இருக்கை உள்ளிட்டவைகளை ஆட்சியர் ஆய்வு செய்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கின்றனர். பெண்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் இஸ்லாமியர்களின் ஷரியத் சட்டத்தை துண்டாட துடிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் மேட்டுப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த கங்கா பவானி என்ற பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அங்கன்வாடி ஊழியர் பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தேசிய தொழுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையில் 69வது குடியரசு தின விழாவை ஒட்டி தொழுநோயாளிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் கலந்து கொண்டு மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றனர். குடியரசு தினத்தை ஒட்டி 46 லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களை ஆட்சியர் வீரராகவராவ் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தின் சார் செய்திகள் தொடர்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான 2 நாட்கள் ஏலம் இன்று தொடங்குகிறது.
பதினோராவது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஏப்ரல் 7 தேதி முதல் மே 27 தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெறுகிறது. இதை ஒட்டி 8 அணிகளின் சார்பில் 18 வீரர்கள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய வீரர்களுக்கான ஏலம் பெங்களூருவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்தியர்கள் உட்பட மொத்தம் 578 வீரர்கள் ஏலப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ஒவ்வொரு அணியிலும் குறைந்தபட்சம் 18 வீரர்களும் அதிகபட்சமாக 25 வீரர்களும் இருக்க வேண்டும். ஏலத்தில் வீரர்களை வாங்குவதற்கு ஒவ்வொரு அணி நிர்வாகமும் ₹80 கோடி வரை செலவு செய்யலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நீடிக்கும் டோனி, சுரேஷ், ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோரின் மொத்த ஊதியம் 33 கோடி. இதுபோக எஞ்சியுள்ள 47 கோடியை மட்டுமே சென்னை அணியால் ஏலத்தில் பயன்படுத்த முடியும். வீரர்களுக்கான ஏலம் காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெறுகிறது. மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற 241 ரன்கள் இலக்கை இந்திய அணி நிர்ணயித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜோகன்பர்க்கில் நடைபெற்று வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 187 ரன்களிலும் தென்னாப்பிரிக்கா 194 ரன்களிலும் ஆட்டமிழந்தன. 7 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனால் 247 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ரஹேனா 48 ரன்களும் விராட் கோலி 41 ரன்களும் எடுத்தனர். Cracking catch. That's a nice shot. Full shot. 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 17 ரன்கள் எடுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.